மேல 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 இல்லை நீங்கள் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் போடுங்க. ஆ ம் போடுங்க. நிறைய பேர் இருக்குங்களா?
இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உலக சிட்டுக்குருவி தினம் நீ நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்களை பொறுத்து மட்டும் தினதோறுமே எங்களுக்கு சிட்டுக்குருவி தினம் தான். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து 2010 இது வரைக்கும் தினம் நூற்றுக்கணக்கான சிட்டுக்குருவி தினம் காலைல 5:30 சாயங்காலத்தில் இந்த வெயில் காலன்றதால 6:30 வரையும் சிட்டுக்குருவி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எந்த செடி எங்கள் சின்ன இடம்தான், அதில் அது பாதி இடத்த அவங்களுக்கே கொடுத்துட்டோம். அது இல்லாமல் வேறு செடி எல்லாம் வந்து வாசலில் வளர்த்து அது மூலிமா அதுக்கு நிழல் இருக்கிறதால இங்கே தங்கிக்குதுங்க. இங்கே தங்குறதால அது 1, 2, 3 நாய் இப்போ 100, 200 மேலே வருது. சிட்டுக்குருவிங்கெல்லாம் நிறைய வந்துட்டுருக்குது. நாங்கள் அதை கவுண்ட் பண்ணுறதே கிடையாது. அதுங்கக்கார செலவு எதுவுமே நாங்கள் வந்து ஒரு பேர்டனாக நினைக்கல. அது எங்கள் குழந்தைங்களோட குழந்தைங்களாம் அதுவும் வளருது. நாங்கள் வந்து எங்கள் குடும்பமே சேர்ந்து செய்கிறோம். ஒருத்தர் எந்த வேலையை செஞ்சாலும் அது சரியாக வராது. ஒரு குடும்பமாக நான், என் கணவன், என் குழந்தைங்க ரெண்டு, எனக்கு எங்களுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த 2 பெண் குழந்தைங்களும் அவங்கள அந்த சிட்டுக்குருவிங்களுக்கு தானியத்தை போடுறதுக்கு சலிக்கிறது கிடையாது. அவங்க வந்து அந்த சிட்டுக்குருவி வளர வளர எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடய சவுண்டு வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்த உண்டனே பெரிய ஒரு சோலையில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது இந்த சிட்டுக்குருவியோட சவுண்டு. இந்த சிட்டுக்குருவி நல்லா வளர வளர பூனைகளால் அந்த சிட்டுக்குருவிக்கு நிறைய அது அப்படி கொஞ்சம் ஏமாந்தவே 1-2 சிட்டுக்குருவியை அந்த பூனையை பிடிச்சிட்டு போயிடும். ஒரு நாய் வந்து சேர்ந்தது 3 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நாயால் அந்த சிட்டுக்குருவிக்கு வந்து பூனைக்கிட்ட வந்து காப்பாற்றுது. அது நாங்கள் ஒரு பங்கு எடுக்கிறோன்னா அது 800 அது தன் சேவையை அந்த நாயும் செய்யுது. அந்த நாயோட பேர் பன்னி. சிட்டுக்குருவியும் நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது குழந்தைங்கன்றதால நாங்கள் புஜ்ஜின்னு பேர் வச்சுருக்கோம். அதுங்களுக்கு புஜ்ஜி புஜ்ஜின்னு தான் கூப்பிடுவோம். அதுங்களுக்கு எங்களை நாங்கள் மட்டும் இருந்தோம்னா அது எங்கள் உள்ள வரையும் வரும். மழை சீசனில் வீட்டுக்குள்ளேயே வந்துடும். அதெல்லாம் நாங்கள் ஃபேன் போடுறது கிடையாது. அதுபோல் வீட்டோட அட்மாஸ்பியர் மாறக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் ஒரு கடந்த 10 வீட்டை ஒயிட் வாஷும் பண்ணுறது கிடையாது. அந்த செடி வளர்ந்துடுச்சே அந்த களையெல்லாம் வெட்டலாம்னா அதுவும் வெட்டுறது கிடையாது. ஏன்னா அந்த சிட்டுக்குருவி தத்தி 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 கீழே இறங்கி வந்து அந்த காஞ்ச சிறகு மூலிமா தான் அந்த பால்கனிக்கு வரும். அதில் எந்த ஒரு அட்மாஸ்பியர் மாறிட்டால் வராமல் போயிடுமோன்றதுக்காக அதை இது பண்ணுறதில்லை. நாங்கள் வந்து அந்த பானையை வந்து முதல்ல அட்டைப்பட்டி கட்டி வச்சுருந்தோம். இப்போ அட்டைப்பட்டி கிடையாது. அந்த அட்டைப்பட்டி எடுத்துகிட்டு இப்போ பானை இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பானையை வாங்கி நாங்களே அதுக்கு ஓட்டை போட்டு அந்த ஓட்டையை வந்து அது மூலிமா அது இனப்பெருக்கத்தை செய்யுது. அந்த ஒரு சிட்டுக்குருவி நிறைய அந்த கூடு கட்டின அப்புறமா இன்னொரு சிட்டுக்குருவி வந்து குஞ்சு பொறிச்சிட்டு அது போன அப்புறமா அதில் இருக்கிற அந்த கூட்டெல்லாம் நாங்கள் எடுத்துடணும். அப்போ தான் அடுத்த சிட்டுக்குருவி அதில் இருந்து வந்து அந்த கூட்டில் அதுங்க இருக்கும். அது இன்னொன்று கட்டி வச்சுட்டு போனதில் இதுங்க வந்து வாழாது. அதுங்க அந்த அந்த இனப்பெருக்கமும் செய்யாது. அதை சுத்தம் பண்ண அப்புறமா தான் அதுங்க அதில் வரும், இல்லைன்னா வராது. எல்லாம் இப்போ நம்ம வந்து சிட்டுக்குருவி அழிஞ்சிடுச்சு டவராலன்னு எல்லாமே நினைக்கிறாங்க. அது இல்லை. எங்கேயாச்சும் ஒரு சிட்டுக்குருவி தெரிஞ்சிச்சுன்னா சிறுகம்பை வந்து நீங்கள் வந்து வாங்கி போட்டிங்கன்னா தன்னால் தானாக 1 ஒரு 20-30 வரும். இதை சொல்லி என் பொண்ணோட ஃப்ரெண்டு வீட்டில் இப்போ ஒரு 25 சிட்டுக்குருவி வருது நான் வந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போல் இங்கேருந்து இந்த நியூஸு கேள்விப்பட்டு திருச்சியிலேருந்து ஒருத்தவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு எஸ்ஐயாக இருந்து போன ஜூனில் ரிட்டையர் ஆனவர், அவங்க வீட்டில் இப்போ நிறைய சிட்டுக்குருவி வருதுன்னு காலையில் வந்து அவரும் ஃபோன் பண்ணி சொன்னார். எங்களுக்கு அதெல்லாம் கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது. அவங்க அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பானை, ஒரு சின்ன தானியம்தான், நம்மளால் கண்டிப்பாக அந்த செலவை நம்ம செய்ய முடியும். நம்மளால் முடியும். இது செய்கிறதால பசங்களுக்கு வந்து ஒரு மனிதநேயம் வந்து அந்த குழந்தைங்க மனசில் நாமளே அதை விதையாக அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு இது பண்ணோம்னா அவங்க அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க. குழந்தைங்க மனசில் எந்த ஒரு இவங்களுக்கு செய்யக்கூடாது அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணங்கள் வராது. நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே வரத்துக்கு இந்த சிட்டுக்குருவி நம்ம வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்.